Hello everyone, MC Thamizharasan here along with MC Lambu from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers. இன்னைக்கான லைவ் பிஸ்னஸ் கார்டு பற்றி தான். பிஸ்னஸ் கார்டு சில பேர் பிஸ்னஸ் கார்டு சொல்லுவாங்க, விசிட்டிங் கார்டு சொல்லுவாங்க, காண்டாக்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக நிறைய இடத்துல நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த ரெண்டு வேர்ட்ஸ் கேள்விப்படுங்க, பிஸ்னஸ் கார்டு ஆர் யுவர் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த லைவ். இது நாட் ஒன்லி ஃபார் ஈவெண்ட் எம்சிஸ், எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கார்டுன்றது தேவைப்படும். ஸோ எதுக்காக பிஸ்னஸ் கார்டு, அது எப்படிலாம் டிசைன் பண்ணலான்றது தான் இந்த லைவ். நான் இதை பற்றி நிறைய பேசுறதுக்கு முன்னாடி லம்போ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பார், பிஸ்னஸ் கார்டு எதுக்காக கிரியேட் பண்ணார் அண்ட் அதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது, எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. வெல் ஹாய், இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் இன்னைக்கு தான் வந்து எனக்குன்னு தனியாக வந்து நான் ஒரு விசிட்டிங் கார்டு வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி நான் ரெடி பண்ணேன் அண்ட் ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்னைக்கு விசிட்டிங் கார்டு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து வந்து ஒவ்வொரு முறையும் நான் ஈவெண்ட்டு போய் நான் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வரும்போது வந்து சார் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா கிடைக்குமா அப்படிங்கும் போது நான் வந்து என்னோட டீம் கார்டு எடுத்து கொடுப்பேன், சார் இதில் உங்கள் கான்டாக்டு அப்படின்பாங்க. ஸோ வந்து நான் வந்து நிறைய இடத்துல வந்து அண்ணன்ட்ட சொல்லுவேன் வந்து அண்ட் அண்ணனும் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கும் போது இன்னொரு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னோட நேட்டிவ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போய் நான் வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருங்கினமாக சொந்தமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நான் வந்து சென்னையில் இருக்கிற கார்டை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க உன்னோட நம்பர் இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நிறைய பேர் கேட்பாங்க, இன்க்ளூடிங் மை டேட், எங்கள் அப்பாவே வந்து ஒரு இடம் கேட்டாங்க உனக்குன்னு ரெடி பண்ணிக்கப்பா டீமுக்குன்னு இருக்குது, பட் உனக்குன்னு வந்து ஒரு சைடு வந்து டீமுக்கு வச்சுக்கோ அண்ட் இன்னொரு சைடு வந்து உனக்குன்னு தனியாக ஒரு ரெகக்னேஷன் இருந்தால் தானே அப்படிங்கும் போது வந்து ஆமாப்பா பட் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணணும்னா வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி டிசைனிங் பண்ணணும் அது பண்ணணும்னு ரொம்ப லென்த்தாக பேசிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக. பட் அதெல்லாம் கிடையாது, அண்ணன் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டீம் கார்டே வந்து பெயிண்ட்டில் தான் ரெடி பண்ணது, நீ இந்த ஃபோட்டோஷாப் இந்த விஷயங்கள்லாம் வந்து மறந்துடு, அழகாக பெயிண்ட்டு பிபிடி நிறைய பேர் வந்து பவர் பாயிண்ட்லலாம் வந்து பண்ண தெரியாது எனக்கு, ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் பண்ணாலே போதும் ஒழுங்காக அதை செய்ய அப்படின்னாங்க. அண்டு அது மாதிரி வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பண்ணேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி பண்ணணும், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு அதுலேயும் வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு அண்ணன் கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி நைட் வந்து ஒரே நைட்டில் வந்து பிக்ஆர்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஃபோனில் நீங்கள் எடிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும், பிக்ஆர்ட்லேயே ரெடி பண்ணி அந்த இதை அன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும். என்ன ஃபோட்டோஷாப்பில் பண்ணோம்னா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணுற வேலையை வந்து இதில் கொஞ்சம் ட்ராக் ஆகும், ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து தனித்தனியாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிருக்கும் ஃபோன்லனா. இப்போ ஃபோட்டோஷாப்லனா வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் அண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட்டர்னா, ஃபோனில் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் அது மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து என்னோடய கான்டாக்ட் அதாவது விசிட்டிங் கார்டை ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய வந்து பிபிடியில் பண்ணேன், அதாவது ப்ரெசன்டேஷன் இதில் போய் அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபுல் பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக வந்து கண்டென்ட்டை செட் பண்ணி அண்ட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் அண்ணன்ட்ட கேட்டுட்டு ஒரு சில இடங்களில் வந்து கரெக்டாக என்னென்ன ஆட் பண்ணணும் அண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக செட் பண்ணி இன்றைக்கி அது மாதிரி வந்து ஃபோட்டோஸ் உள்ளே வைக்கிறதுமே வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பிபிடியில் வைக்கலாம், ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் எடுக்கும்போது வந்து அதை வந்து நீங்கள் வந்து இமேஜாகவும் அவுட்புட் எடுக்கலாம், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இமேஜாகவும் எடுக்கலாம் அண்டு பிடிஎஃபாகவும் அதை வெளியே எடுக்கலாம், பிடிஎஃப் கண்டிப்பாக தெரியும், இமேஜாக வந்து எனக்கு தெரியாது, எனக்கே வந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி கற்றுக்கிற போது வந்து ஒரு கான்டாக்ட் ஒரு விசிட்டிங் கார்டு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டிசைனிங்காக அதெல்லாம் பார்க்காதீங்க, மேட்ரு வந்து ஒரு சிம்பிளாக மொதல் அடிங்க, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா வந்து உங்களோட பிராண்ட் இன்னும் பெரிய லெவலுக்கு போச்சுன்னா அப்போ நீங்கள் டிசைனிங்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு பேசிக்கான விஷயம் இது என்னென்னா வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி தான் சொல்லலாம், ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் சொல்ல தேவை, மேட்ரு இருந்ததுன்னா மேட்ரை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அது மாதிரி வந்து நான் என்னோடய விசிட்டிங் கார்டை ரெடி பண்ணிட்டேன் அந்த அதை காட்டவும் செஞ்சுட்டேன், கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து நானும் கார்டு அடித்து எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ லம்போ. லம்போ இன்ஃபேக்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் பிஸ்னஸ் கார்டு பற்றி. இப்போது என் சைடு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எதுக்காக ஒரு பிஸ்னஸ் கார்டு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈவெண்ட்டு போகிறீங்க அப்படின்னும் போது ஈவெண்ட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் உங்களுக்கு ஹாப்பி கிளைண்ட்ஸாக இருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அடுத்தது அவங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை கார்ப்பரேட்டாக இருக்கலாம், உங்களுக்கு கூப்பிட ஆசைப்படுவாங்க. அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட் நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறீங்க, ஒரு 100 பேர் 150 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஆனால் அந்த கிளைண்ட்டு கிட்ட மட்டும்தான் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்க போகுது, அதுக்கப்புறம் யாருக்காவது தேவை அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருக்குன்னா அவங்களை கூப்பிடணும் அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ண முடியும், அந்த கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணி தான் வாங்கணும். ஒரு 50% சான்சஸ் ஆ தேர் அவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நம்பர் கேட்கறதுக்கு பால் மாறிட்டு கொஞ்சம் சொம்பல் பட்டுக்கிட்டு கான்டாக்ட் பண்ணாமல் அவங்க அவசரமாக வேறு ஏதாவது முடிவு எடுத்து ஒன்று ஆன்லைனில் தெரியோ இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக போய் பண்ணிவிடுவாங்க.
ஸோ அதை மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இவெண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் பர்சனலாக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இவெண்ட் மேனேஜர் மூலமாக போகிறீங்களா? நாங்கள் எப்போவுமே எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க, லைக் லம்போ முதல்ல சொன்ன மாதிரி, இப்போ நான் சி பிராண்ட் மூலமாக லம்போ நான் ஒரு இவெண்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, அங்கே வந்து லம்போ அவரோட நம்பர் ஷேர் பண்ண மாட்டார், என்னோட நம்பரோ இல்லை நந்தினியோட நம்பர் தான் ஷேர் பண்ணுவார். ஆனால் அதுவே லம்போ தனியாக அவரோட ஓன் இவெண்ட் போகிறாரு, எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி சிவகாசி, தென்காசி, தூத்துக்குடிலாம் போகும்போது நான் சொல்லிட்டேன், இது உன்னோட ஓன் இவெண்ட் லம்போ, அங்கே போய் நீ வந்து சென்னை இவெண்ட் எம்சிஸோட கார்டு கொடுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் நீ தான் ஃபேஸ் வேல்யூ. அப்போ என் பேராக இருக்கட்டும் இல்லை என் நம்பர் கொடுக்கறத விட உன்னோட நம்பர் உன்னோட கார்டு கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகம். சில நேரத்தில் நீ என்ன தான் நல்லா பண்ணியிருந்தாலும் நம்ம கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம கார்டு கொடுக்கும்போது அவங்க வந்து இவங்க யாரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் கூப்பிடாமல் விடலாம். அதனால் எப்போ பர்சனலாக போய் தனியாக ஒரு இவெண்ட் பண்ணுறியோ அங்கே வந்து உன்னோட கார்டு கொடுக்கணும், உன் நம்பர் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் ஆல். ஸோ ரெண்டாக பிரச்சனைலாம் நீங்கள் இவெண்ட் மேனேஜர் மூலமாக போகும்போது எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கார்டு கேட்டாங்கன்னா இவெண்ட் மேனேஜரோட நம்பரோ இல்லை அவரோட கார்டு கொடுங்க. நீங்கள் தனியாக ஓன் கிளைண்ட் போகிறீங்கன்னா உங்களோட கார்டு கொடுக்கணும். ஸோ திரும்ப கமிங் பேக் டு டாபிக், எதுக்கு கார்டுன்னா, நீங்கள் கார்டு எவ்வளோ பேர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட மெமரி அங்கே கொடுத்துட்டு வரீங்க, உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த கார்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே இப்போ நெக்ஸ்ட் டாபிக், ஒரு கார்டில் என்னெல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக உங்களுடைய நேம் இருக்கணும், உங்களுடைய டிசிக்னேஷன் ஆர் ப்ரொஃபஷன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் லோகோ வச்சுருந்தீங்கன்னா லோகோ. நம்மளாம் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ்ன்றது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும் ஃபேஸோ. முக்கியமாக அந்த ஃபேஸ் வந்து தனியாக இருக்கிறத தாண்டி ஒரு இவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்கும்போதே புரியும் அவங்களுக்கு, ஓகே இதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தாண்டி கண்டிப்பாக காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு நாலு விஷயம் நான் சொல்லுவேன், உங்களோட நேம், ப்ரொஃபஷன், உங்களோட லோகோ, ஃபோட்டோஸ், ஃபோட்டோஸில் ரெண்டு, உங்களோட மைக் பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கலாம், க்ரௌடோ இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கலாம், அண்ட் உங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ். காண்டாக்ட் டீடெயில்ஸ்னும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்சைட் இருக்குது அப்படின்னா வெப்சைட் அட்ரஸ், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குனா ஃபேஸ்புக், இமெயில் இருக்குனா இமெயில். இமெயிலை தாண்டி இன்றைக்கி இமெயிலாவது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இஸ் வெரி மேண்டேட்ரி. ஃபேஸ்புக்கோ இல்லை வெப்சைட்டோ இருக்குன்னா அது நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டுன்றதில் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும், நிறைய கொடுக்க முடியாது. பட் அதை தாண்டி நீங்கள் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வழியை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ சிம்பிள், என்னோட பிஸ்னஸ் கார்டு நான் கொடுக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட வெப்சைட் போய் பாருங்கள், சென்னை இவெண்ட் என்டர்டெயினர்ஸ்.com இருக்குன்னு சொல்லி அந்த வெப்சைட்டை நான் காமிக்கும்போது அங்கே போகிறாங்க அப்படின்போது என்னை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தே கேன் சி, என்னை பற்றி ஆகட்டும், நந்தினியை பற்றி ஆகட்டும், எங்கள் டீம் பற்றி இருக்கட்டும், எல்லாமே வெப்சைட்குள்ளே வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஓன் டைம், அவங்களோட ஃப்ரீ டைமில் உட்காந்து எல்லாமே பார்த்துக்கலாம். இவ்வளோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் கார்டில் அடக்க முடியாது. ஸோ பிஸ்னஸ் கார்டுனது ஒரு என்ட்ரி மாதிரி உங்களுக்கு, அந்த என்ட்ரி அங்கே கொடுத்துட்டு அது மூலமாக அவங்க உங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மேண்டேட்டரியாக கொடுங்க. இது பேசிக் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நாங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் எங்களோட பிஸ்னஸ் கார்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பிஸ்னஸ் கார்டை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 50% ஆஃப் மை கார்ட்ஸ் என்னோட மென்டார் டாக்டர் மகாராஜாவோட கார்டும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நானும் நந்தினி எங்களோட பிஸ்னஸ் கார்டு இருக்கும், பேக் சைடு எங்களுடைய மென்டார் டாக்டர் மகாராஜா, அது வந்து நாங்கள் அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட், அவருக்கு செலுத்துகிற கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எவ்வளோ பேர் போடுவாங்க இல்லை போட்டிருக்காங்க இல்லை போட இஷ்டம் இருக்குன்னு தெரியாது, பட் வி ஆர் ஓகே வித் இட், வி ஆர் ஹாப்பி வித் இட். ஏன்னா எங்களை வளர்த்த மென்டார் அவரை பற்றி எங்களோட கார்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் அவர் கார்ட்ஸ் வில் ஹாவ் இஸ் பிஸ்னஸ் கார்டு. அதே மாதிரி தான் லம்போ பண்ணும்போது கேட்டால், என்னோட கார்டில் உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட லோகோ யூஸ் பண்ணான்னு கேட்கும்போது சொன்னேன், இல்லை ஃபஸ்ட் டைம் டிசைன் பண்ணும்போது முதல்ல உன்னை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜ் உன்னை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ண, மேபி பேக் சைடு வந்து எங்களுடைய கார்டோ இல்லைனா நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி கார்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்போது யூ கேன் யூஸ் த சேம் கான்செப்ட். இண்டிவிஜுவலாக ஒரு கார்டு டெவலப் பண்ணும்போது உங்களுடைய குருவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய காட் ஃபாதராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கம்பெனியாக இருக்கலாம், அவங்கள பற்றியும் கொஞ்சம் அங்கே பிராண்டிங் கொடுக்குறீங்கன்னு போது இட் வில் ஆட் வேல்யூ டு யூ. நான் நிறைய டைம் எங்களோட ட்ரெயினிஸ்க்கு சொல்கிற விஷயம், நீங்கள் எங்களோட ஃபோட்டோவை எங்களோட லோகோ போடுறீங்கன்னா எங்களுக்கு அது மூலமாக வர பிஸ்னஸ் வேல்யூ தாண்டி உங்களுக்கு அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு பிராண்டு கூட நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னும் போதே உங்களுக்கு வெளியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நேம் இன்னும் நிறைய ரீச் ஆகும். எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நான் என்னோட கார்டு கொடுக்கும்போது டாக்டர் மகாராஜாவோட ஃபேஸை பார்க்குறவங்க கேட்பாங்க, இவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது என்னோட மென்டார் சொல்லும்போது அவங்க என்ன பார்க்குற விதமே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு குட் ஃபீல் ஆகும். அவரோட ஸ்டூடெண்ட், அவரோட ட்ரெயினிங்னா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட கொஞ்சம் வேல்யூ இருக்கும் அப்படின்றது வந்து உணர்வாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய ட்ரெயினிஸ்க்கு நான் சொல்கிறது, எங்களோட சென்னை இவெண்ட் எம்சிஸ்க்குன்னு ஒரு நேம் இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய லோகோ யூஸ் பண்ணும்போதோ எங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக நம்ம டீம் அப்படின்னு சொல்லும்போது வந்து டெஃபினெட்லி வில் ஹாவ் மோர் வேல்யூ அப்படின்றது. அதே மாதிரி இந்த ப்ரிவிலேஜை எல்லாருமே கொடுக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களோட லோகோ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிடக்கூடாது, தே ஹேவ் டு கெட் தி ப்ராப்பர் அப்ரூவல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா யார் வேணாலும் அப்புறம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் வெளியே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் டீம் நேமை சொல்லி யாரோ சிலரோ அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அடிக்கடி வந்து எங்களோட டீம் லிஸ்ட்டை வந்து நான் ரிவீல் பண்ணிட்டுருப்போம், இவங்களா தான் எங்களோட டீம் மெம்பர் சொல்லிவிட்டு. ஓகே, நான் கமிங் பேக் டு த பிஸ்னஸ் கார்டு, மெயின் பாயிண்ட்ஸ் டச் பண்ணிட்டு, பிஸ்னஸ் கார்டு எதுக்காக வேணும், எத்திக்கலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் கார்டு எப்போ ஷேர் பண்ணலாம், இவன்ட் மேனேஜரோட பிஸ்னஸ் கார்டு எப்போ ஷேர் பண்ணலாம், ஈவன் பிஸ்னஸ் கார்டுக்குள்ளே இருக்க வேண்டிய கண்டென்ட். இப்போ அதோட டிசைனிங்க்கு வரும்போது, லைக் லம்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பிஸ்னஸ் கார்டு கேட்டால் இல்லை ஜி டிசைன் பண்ணிட்டு இருக்கேன், டிசைனர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்படிலாம் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. பட் நாங்கள்
நாங்கள் எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெட்டராக ஆயிடுச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணுங்க. இதுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவோம், வென் யுவர் ப்ராடக்ட் இஸ் குட் எனஃப் டு ஃப்ளோட் இன் த மார்க்கெட் ரிலீஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு ட்ரெயினர் ஃபஹீம் அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன், அவர் தான் இந்த ஃப்ரேஸ் எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கில் சொன்னது. அண்ட் டாக்டர் மகாராஜா சொல்கிற விஷயம், 0.99% ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆச்சுனால ரிலீஸ் பண்ணுங்கள், அது 1.00 அவர்த்துக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பர்ஃபெக்ஷன் எது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது, ஒன்று முடிச்சதுக்கப்புறமா அதில் இன்னும் எதாவது பெட்டர்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஸோ அந்த வகையில் எப்போது நல்லா இருக்குது, ஒரு குட் எனஃப் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் வந்து லம்போ சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப்போ கொரல் ட்ராவோ இதெல்லாம் தான் பேசிக்காக பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். ஆனால் நீங்கள் அது தெரியாது, இல்லை டிசைனர் கிடைக்கல, இல்லை செலவாகுமா பயந்துட்டு இருக்கீங்கன்னா, ஸ்டார்ட் வித் எம்எஸ் பெயிண்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இல்லை பவர் பாயிண்ட், இல்லை லம்போ சொன்ன மாதிரி நிறைய டூல் வந்துச்சு, பெயிண்ட் இதில் வந்துச்சு, மொபைலில் உங்களுக்கு வந்துருச்சு. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு கார்டு டிசைன் பண்ணுங்கள், பிரிண்ட் போடுங்க. இப்போ பிரிண்டிங்கின் போது அகைன் வந்து நமக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிப்பீங்க, அதோட சார்ஜஸ் நான் ரிவீல் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா, ஒரு நாள் டாக்டர் மகாராஜா 2011 டாக்டர் மகாராஜா உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோட வெப்சைட் டிசைன் பண்ண உடனே அவர் ஓகே பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி தான் இவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு அவர் ஆனால் கையோட எனக்கு செஞ்சு கொடுத்தார். ஈ ஷோட் மீ த வே ஹவ் இட் ஹஸ் டு பி டன். என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோ எடுத்து அவரே அதை எடிட் பண்ணி காமிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கார்டு எடிட் பண்ணார். அங்கே நான் கற்றுட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஐ யூஸ் டு சேஞ்ச் மை டிசைன். நான் வந்து வேறு வேறு ஃபோட்டோஸ் போட்டு வேறு வேறு கலரில் போட்டு கிட்டத்தட்ட என் கூட லாஸ்ட் 6-7 இயர்ஸ் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் எத்தனை பிஸ்னஸ் கார்ட்ஸ் நான் டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டேன். ரீசன்ட் டைம்ஸ் தான் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்டு எல்லாமே நானே பண்ணிக்கிட்டது தான். மேபி நான் எப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது என்னோட எல்லா கார்டோட சாம்பிளும் நான் வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எம்எஸ் பெயிண்ட்டில் அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு, வாட் ஐ டிட், பென்குயின் ஜெராக்ஸ்க்கு போனேன். இப்போ பென்குயின் மாதிரி நிறைய ஜெராக்ஸ் இருக்குது, ஐ மீன் இது மாதிரி பிரிண்ட் போடுறவங்க அங்கே போகும்போது ஒரு ஷீட் சொல்லுவாங்க, +3 ஷீட்னு சொல்லுவாங்க, A3 கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் போகிறீங்கன்னா ஒரு 25-30 கார்ட்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். ஒரு போர்டு அப்படின்னு சொல்லும்போது ரஃப்லி வந்து நான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலில் போகிறேன், ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் கார்டுனும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க, அதுக்காக தான் இந்த டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு போர்டு வந்து ரஃப்லி 30 ரூபீஸ், நீங்கள் வேறு வேறு குவாலிட்டி போகிறீங்கன்னா up to 56 rupees போகும். ஆவரேஜாக நான் கார்டு பிரிண்ட் பண்ணும்போது 100-200 கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ கோ ஃபார் 200 கார்ட்ஸ் பேக் சைட் பேக் டு பேக் அப்படின்னு போகிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறேன் அப்படின்னா எனக்கு 300 rupees ஆகும். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு கார்டுக்கு 1 rupees 50 paise. இது நான் எல்லாமே உங்களுக்கு ரஃப் எஸ்டிமேட் தான் கொடுக்குறேன். இதை மாதிரி ஆகுது அப்படின்போது நான் ஒரு டிசைன் ரெடி பண்ணணும், ஐ கோ டு பென்குயின், டேக் 200 கார்ட்ஸ் பிரிண்ட், அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன். அது நல்லா இருக்குன்னா அகைன் கோ ஃபார் ரீப்ரிண்ட், இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த கார்டு எக்ஸாஸ்ட் ஆனோடனே அடுத்த டிசைன். நான் டிசைன் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் பென்குயினில் போயிட்டு 100-200 போடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா வென் ஐ எக்ஸ்பேண்டட் மை பிஸ்னஸ் ஆஃப்டர் நந்தினி ஜாயின் மீ, அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 200 கார்ட்ஸ்லாம் எங்களுக்கு பத்தலை, அதுவும் டீமும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அப்போ 1000 கார்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 1000 கார்ட்ஸ் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட்டுப்பாங்க, 350 rupees 400 rupees சொல்லிட்டு. அதே மாதிரி நான் எப்போவுமே நான் பேக் டு பேக் கார்டு போடுறது தான் வழக்கணுக்கு. ஸோ 700-800 rupeesக்கு போட ஆரம்பிச்சேன், 1000, 2000, 3000 சொல்லிட்டு இது வரைக்கும் என் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10,000 கார்ட்ஸ் ஐ விட் ஹவ் பிரிண்டட் இந்த லாஸ்ட் 7-8 இயர்ஸ் தான். ஸோ அந்த வகையில் 1000 கார்ட்ஸ் போடுறீங்கன்னு போது 700-800 rupees நான் சொல்கிறது பேசிக்கான குவாலிட்டி, குட் டீசன்ட் குவாலிட்டி மேட் ஃபினிஷ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நீங்கள் பென்குயினில் போகிறீங்கன்னா கெண்ட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு போர்டு இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனி ஃபினிஷ் வரும். நீங்கள் 1000 கார்ட்ஸ் ஒன்ஸ் உங்களோட டிசைன் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே கொடுக்குறீங்களோ கார்டு அந்தளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஐ செட், 1000 கார்ட்ஸுக்கு 700 rupees தான் அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கெஸ்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்தாலும் யூ ஹவ் டேக்கன் யுவர் மணி பேக். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் கார்டு எடுத்தோன்னே நான் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லிட்டு 20 rupees 30 rupeesுக்கெலாம் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா ஒரு திக் கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா அதாவது கார்டே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் டினை தட் ஃபேக்ட் அட் ஆல். ஆனால் அட் சேம் டைம் உங்களோட பிஸ்னஸ் கார்டு ஒரு குவான்டிட்டி கேமோ நீங்கள் விளாட்ணும், நிறைய பேருக்கும் ரீச் பண்ணும். நீங்கள் குவாலிட்டி கேம் விளாட்ணும்போது அதே கொஞ்சம் லிமிடெட் கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ ஆளை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் டோன்ட் கீப் டிலேயிங், ஓகே நான் ஒரு நல்ல நாள் பார்க்குறேன் நல்ல டிசைனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு இல்லாமல் ஸ்டார்ட் ஸ்மால். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க போகிறது இல்லை, டிசைன் பண்ணிட்டு பென்குயினில் போய் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா 200-300 rupeesல உங்களோட டிசைன் எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிஸ்னஸ் கார்டோட சைஸ் சொல்லுவாங்க 92x54 அப்படின்னு சொல்லுவாங்க எம்எம்மில். நீங்கள் எக்ஸாக்டாக இதில் தான் வைக்கணுன்றது கிடையாது, நீங்கள் என்ன பெயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோஷாப் எதில் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் போங்க, போனீங்கன்னா தே வில் கைடு எப்படி அவுட் புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி லேர்ன் அவுட் ஆஃப் இட். இல்லைனா ப்ராப்பராக உங்களுக்கு டிசைனர் இருக்காங்கன்னா, ஐம் நாட் சேயிங் யூ நாட் டு யூஸ் டிசைனர், டிசைனர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க எல்லா ஒர்க்கும் அவங்களே பார்த்துப்பாங்க க்ளீனாக. இல்லை நீங்கள் பென்குயினில் போய் உட்காந்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க, உங்களோட கண்டென்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 1/2 hour அவங்க உங்களுக்கு டிசைன் காமிப்பாங்க எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு 150-200 rupees டிசைனிங் சார்ஜ் வாங்குவாங்க. இல்லை நீ ஏன்னா அங்கே கொஞ்சம் அவசரமாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வெளியே டிசைனர் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 200-300 பே பண்ணி அழகாக ஒரு டிசைன் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். டெஃபினெட்லி பிஸ்னஸ் கார்டு வில் ஹெல்ப் யூ டு க்ரோ இன் யுவர் கேரியர். இது வந்து என்றைக்குமே இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் கார்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் கார்டு தூக்கி தூக்கி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அது வந்து டிக்னிட்டி கம்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இட் டிபெண்ட்ஸ் சார், நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு பொறுத்துக்கு. அதாவது சில பேர் வந்து போகிற இடத்துல அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க, ஓகே யாராவது எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் கார்டை டிஸ்கிரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களாக பர்சனலாக பார்த்து எடுத்து கொடுக்கணும். மேபி நீங்கள் கேம்ஸ் நடத்துகிற இடத்துல வைக்கலாம், வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பட் நம்ம அப்புறமா வச்சுட்டு போயிடலாம் யாராவது வந்து எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி உங்கள் கார்டை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து உங்களோட கார்டை மற்றவங்களுக்கு கொடுங்க. அண்ட் சில பேர் நிறைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம், ஒரு பவ்யமாக வந்து ஒரு ரொம்ப ஒரு வெல் டிசிப்ளின்டெல்லாம் பிஸ்னஸ் கார்டு கொடுப்போம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். பட் இந்த லைவ் மூலமாக நாங்கள் சொல்ல வருது, ப்ரிப்பேர் யுவர் பிஸ்னஸ் கார்ட், டோன்ட் வெயிட் ஃபார் ரைட் டைம். நீங்கள் வந்து நீங்கள் எப்போ ரெடி பண்ணீங்களோ தட் இஸ் அ ரைட் டைம் ஃபார் யூ. ஸ்டார்ட் சிம்பிள், முடிஞ்சால் டைம் இருந்தால் மணி இருந்தால் டிசைனர் யூஸ் பண்ணுங்கள். கோ டேக் பிரிண்ட் அவுட் இன் பென்குயின். இல்லை உங்களோட டிசைன் யூ ஆர் கன்வின்ஸ் அப்படின்னா 1000 பிரிண்ட் அவுட் பிரிண்ட்ஸ்லாம் போங்க. மவுண்ட் ரோடில் இருக்குது, எல்லி ஸ்டோரில் பின்னாடி போனீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இல்லை இஃப் யூ கேன் ஆல்சோ காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர், ஐ கேன் ஷேர் வித் யூ தி காண்டாக்ட்ஸ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் 9003087198. That's it for now. Thank you so much for watching this live. If you have any questions, please feel free to contact us. You can visit our website www.chennaieventprofessionals.com. Lambo, varada sonnuma illa avladha. Thank you so much. Good night, stay blessed.